எல்லாருக்கும் வணக்கம். பிளஸ் டூ முடிச்சுட்டு இந்த நீட் எக்ஸாம்னாலையும் நம்மளோட பொருளாதார சூழ்நிலையாலும் நாமளும் டாக்டராக முடியுமா அப்படின்னு கவலையோடும் ஏக்கத்தோடையும் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக டாக்டர்களுக்கு இணையான படிப்புகள், டாக்டர்களுக்கு இணையான சம்பளம் தரக்கூடிய அதிக செலவில்லாத நீட் எக்ஸாம் எதுவும் எழுதாமல் படிக்கக்கூடிய ஒரு 10 விதமான கோர்சஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னடா இதை இவ சொல்கிறது எப்படி நம்புறது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நானும் ஒரு டீச்சர் தான் அப்படின்னு சொல்கிறதுல இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சரி வாங்க பார்த்துடலாம். முதல்ல பார்க்க போகிறது வந்து ஃபிசியோதெரப்பி. அதாவது இதில் ரெண்டு வகையான கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 12th நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பிபிடி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஃபிசியோதெரப்பி சயின்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பொறுத்து வருடங்கள் வந்து டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் வந்து மாறுபடும். 3 வருடத்துலேருந்து 5 வருடம் வரைக்கும் வந்து மாறுபடுது. நல்ல சம்பளம், அதாவது இதை படித்து முடிச்சிங்கன்னா நீங்களே ஒரு கிளினிக், ஃபிசியோதெரப்பி கிளினிக் வந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்துடும். இல்லை அப்படின்னா நான் கிளினிக் ஒன்றும் ஆரம்பிக்கல அப்படின்னாலும் கூட நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே யாருக்கு தெரப்பி வந்து தேவைப்படுதோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்தால் கூட அதுலேருந்து கூட அழகாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இது பொதுவாக வந்து இந்த ஃபிசியோதெரப்பிங்கிறது நம்மளோட ஹியூமன் பாடி அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பெயின், அதை எப்படி ரிலீவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பொதுவான விஷயங்கள் கொண்டது. ஸோ இவங்க நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கிளினிக்கில் ஒர்க் பண்ணலாம். ஏதாவது எல்லா கிளினிக்லையும் இப்போ ஃபிசியோதெரப்பிஸ்ட் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், இந்த கிளினிக் ஆரம்பிக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கூட நீங்கள் வேலை செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள காது சம்மந்தப்பட்டது, ஆடியோ. ஸோ அந்த காதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட காது வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான வந்து ஒரு படிப்புகள். ப்ளஸ் வந்து இந்த காது குறைபாடு உள்ளவங்க, அதாவது காது கேளாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஏதாவது ஹியரிங் இம்ப்ளான்ட் பண்ணாங்க இல்லை ஹியரிங் எய்டு வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் தெரப்பி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த கோர்ஸில் படிப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. ஏன்னா இது வந்து இன்னும் உலகத்தில் இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக வந்து நீடு இருக்கிற ஒரு கோர்ஸ் இது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு நீங்களே வந்து ஒரு ஆடியாலஜி ஒரு கிளினிக் வைக்கலாம், ஸ்பீச் தெரப்பிக்கும் கிளினிக் வைக்கலாம், இல்லை ஆல்ரெடி எங்கேயாவது நிறைய எல்லா இஎன்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து ஆடியாலஜிக்கு நீடு இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி அதிக வரவேற்பு அண்ட் வந்து நீடு இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இது. மூணாவதாக பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு படிப்பு, ஆனால் அதிக ஸ்கோப் இருக்கிற ஒரு படிப்புன்னு சொல்லலாம். பிஎஸ்சி இன் அனஸ்தீசியா அண்ட் இன்டென்சிவ் கேர் டெக்னாலஜி. அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் ஆப்ரேஷன் வந்து டெய்லி எல்லாம் ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்கு வந்து அனஸ்தீசியா வைப்பாங்க இல்லையா, அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் மட்டும்தான் நமக்கு அனஸ்தீசியா வைக்க முடியும். இன்டென்சிவ் கேர் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அதோட டெக்னாலஜி எப்படி அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மிஷின்ஸை படிச்சிருந்தால் தான், டெக்னாலஜி தெரிஞ்சால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படிப்பு தான் இது. மறுபடியும் நான் சொல்கிறேன், பிஎஸ்சி இன் அனஸ்தீஷியா அண்ட் இன்டென்சிவ் கேர் டெக்னாலஜி. இதுக்கு வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நீடு இருக்குது, அனஸ்தீஷியா கண்டிப்பாக நமக்கு தேவை இல்லையா, அதனால் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்களும் தேவை. ஏன்னா மிஷின்ஸும் நம்ம ஆப்ரேட் பண்ணோம். இந்த படிப்பு வந்து ரொம்ப அதிக ஸ்கோப் இருக்கிற படிப்பு. ப்ளஸ் வந்து இதுவும் இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு உங்களுக்கு நீட் அண்ட் ஸ்கோப் இருக்கிற படிப்பு. நாலாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியன். படிச்சுட்டு நம்ம எங்கே வேலைக்கு போகிறத நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணலாம். எவ்ரி ஹாஸ்பிட்டல் ஆஸ் அ டயட்டீஷியன் இல்லையா? நம்ம பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகிறவங்களுக்கு இல்லை வந்து வர பேஷண்ட்ஸுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, தட்ஸ் கால் டயட்டீஷியன். ஈவன் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம் கூட நீங்களே ஒரு டயட்டீஷியன் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம். ஏன், வீட்டில் இருந்தே வந்து நிறைய பேருக்கு இப்போ வெயிட் லாஸ் அந்த டயட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பிளானிங் ரெடி பண்ணி நீங்கள் கூட அதில் சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அஞ்சாவதாக பார்க்குறது வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஃபார்மசி நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெடிக்கல் ஷாப். ஸோ அந்த மருந்துகள் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு தான் இது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களோட ஃபார்மசிஸ்டில் அவங்களோட ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலோட ஃபார்மசியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இல்லை கிளினிக்ஸ் பக்கத்தில் நீங்களே ஒரு சின்ன ஃபார்மசி வந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி வந்து ஏதாவது பெரிய பெரிய செயின்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபார்மசியோட செயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், ஒரு லாங் பிஸ்னஸ் செயின் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படி வந்து டாக்டர்களோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போதோ, அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் அதாவது மருந்துகள் கொடுக்கறக்கு அந்த படிப்புகளோட தேவையும் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா நோய்கள் அதிகமாகும் போது மருந்துகளும் அதிகமாகுது இல்லையா? ஸோ இந்த படிப்பும் நல்ல ஒரு கேரியராக கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு இது. ஆறாவது பார்க்க
போகிறது வந்து பிஎஸ்சி இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ டயாலிசிஸ், இது நிறைய பேருக்கு டயாலிசிஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டெக்னாலஜி படித்தவங்க தான் அந்த டயாலிசிஸ் வந்து பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கான படிப்பு தான் இது. அதாவது டயபெட்டிஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கோ அதே மாதிரி டயாலிசிஸும் வந்து ஈக்குவல் ரேட்டில் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த படிப்பு படிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு சயின்ஸ், இன்னும் ஹியூமன் பாடி இல்லை டாக்டருக்கு கூட வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆர்வம் இருந்தால் இந்த படிப்பு படிச்சிங்கன்னா உடனே வேலையும் கிடைக்கும், உங்கள் கேரியரும் நல்லா இருக்கும். ஏழாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய நிறைய மிஷின்ஸ் இருக்கும். லைக் உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ரே மிஷின், ஸ்கேன் மிஷின், சரியா? அது எல்லாராலையும் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது, டெக்னாலஜி தெரியாது இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜிக்கான படிப்பு தான் இது. ஸோ இதுவும் நீங்கள் படிக்கும்போது பிக் பிக் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை கிளினிக்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஈவன் யூ கேன் ஓப்பன் யுவர் ஓன் லேப், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இது படிச்சுன்னா உங்களுக்கு டக் 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 டக்குன்னு வேலை கிடைச்சிடும். எட்டாவது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட். நல்லத்துக்கு நம்ம எப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போய் டாக்டர்ஸ் போய் நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த், தட் இஸ் கால் சைக்காலஜிஸ்ட். இதில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது, கிளினிக்கல் சைக்காலஜி, பிஹேவியரல் சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது. இதில் எந்த பிரிவு எடுத்து நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி நான் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் சைக்காலஜி அண்ட் பிஹேவியரல் சைக்காலஜி. இந்த சைல்ட் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சைக்காலஜி. ப்ளஸ் வந்து இந்த பிஹேவியரல் சைக்காலஜி வந்து அடல்ட்ஸ்க்கு. ஸோ நம்மளோட பிஹேவியர்ஸ் வந்து எப்படி அதுக்கான ரீசன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறதுக்கான இதுதான் பிஹேவியரல் சைக்காலஜி. இதில் எந்த பிரான்ச் எடுத்து படித்தாலும் உங்களுக்கு மாசான ஒரு கேரியர் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்பதாவது பார்க்கறது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நீடு இருக்கிற குழந்தைங்க, ஸ்பெஷல் நீடு இருக்கிற பெரியவங்களுக்கான ஒரு துறைன்னு சொல்லுவேன். ஸ்பெஷல் நீட்னா யூ ஆல் நோ, இல்லை விஷுவலி இம்பேக்ட் ஹியரிங் இம்பேக்ட் சில்ட்ரன் ஆர் ஃபிசிக்கலி இம்பேக்ட் சில்ட்ரனுக்கு வந்து தேவையான ஒரு தெரப்பி கொடுக்கறது தான் ஆக்குபேஷனல் தெரப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு, அதாவது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டிலையும் நீடு இருக்கக்கூடிய ஒரு துறை இது. இதை படிச்சுட்டு கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எங்கேயாவது வேலை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதி கூட நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு துறை தான் இந்த துறை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்குவாங்க, ஸ்பெஷல் நீடு இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து உங்களை வந்து தெரப்பிக்கு வந்து எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கூட இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கலாம். ஆர் யூ கேன் ஓப்பன் யுவர் ஓன் கிளினிக், ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரப்பி வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக பத்தாவதாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் பேரா மெடிக்கல் டெக்னாலஜி. ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நம்ம மெஷின்ஸ் இருக்கும், அதை ஆப்ரேட் பண்ணணும், அதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வேணும். ஸோ அதுதான் இந்த படிப்பை படித்தவங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக்ஸில், இல்லை லேப்ஸில் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து வாய்ப்பு தரும். இது 3 வருடங்கள் அப்படிங்கிறது இதோட டியூரேஷன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 10 விதமான கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதிலிருந்து உங்கள் குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எது உங்களுக்கு படிக்க ஆர்வம் இருக்குதுன்னு கேட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண வைங்க. ஏன்னா 10 ஒரு குழந்தை மட்டும் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு படிக்கிற குழந்தைங்க வந்து 10 ஒரு குழந்தை மட்டும்தான் ஜொலிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி எந்த யாரையுமே படிக்க வைக்காதீங்க. அவங்களோட திறமை, அவங்களோட விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து என்ன கோர்ஸ், என்ன கேரியர்னு படிக்க வைங்க. என்ன கேட்டால் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக வந்து நான் சொல்கிறது வந்து எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி அந்த கோர்ஸோட அறிவையும் நாலேஜையும் தாண்டி அது சம்மந்தமான நிறைய நாலேஜை வந்து நீங்கள் அறிவை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ டூ யுவர் பெஸ்ட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.